வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன். இன்றைக்கி சாக்லேட் கேக் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ பார்த்துடலாம். மைதா, கொக்கோ பவுடர், சுகர், பேக்கிங் சோடா, வினிகர், முட்டை, ஆயில், இதெல்லாம் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் 1.5 கப் மைதா எடுத்துக்கலாம், ஜெலிச்சிக்கலாம். 1.5 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப் வந்து கொக்கோ பவுடர். உங்களுக்கு அதிக வேணாலாம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கசப்பு டேஸ்ட்டு தெரியும். 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இதுக்கு வெறும் பேக்கிங் சோடா மட்டும் தான், நான் பேக்கிங் பவுடர் போடல. 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இந்த நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். சுகர் வந்து சர்க்கரை வந்து இதில் வந்து நான் 1/2 கப் சேர்த்துருக்கேன். ஆனால் தேவையானது வந்து 1 கப்பு தான். இது சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக நான் செய்திருக்கேன். இது 1/2 கப் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 1 கப் சேர்த்துக்கலாம், இல்லை அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இது நான் 1/2 கப் சேர்க்கும் போது கொஞ்சம் கொக்கோ பவுடர் வந்து கசப்பு தன்மையோடு இருக்கும். ஒரு முட்டை எடுத்துக்கலாம், சேர்த்துக்கலாம். இந்த கப்புக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மற்ற கேக்குகளை விட. ஒரு முட்டை. இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர் தேவையில்லை, நம்ம அப்படியே விஸ்கால மிக்ஸ் பண்ணாலே போதும், கலந்து விட்டாலே போதும். ஆயில் வந்து 1/3 கப் எடுத்திருக்கேன். வினிகர் வந்து 1 டீஸ்பூன். வெனிலா எசன்ஸும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட வந்து 1 கப் சாதாரண தண்ணியை எடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். எடுத்த உடனே 1 கப்பும் சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி போதும் இதுக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் தண்ணி. இப்போது கப் கேக் மோல்டு எடுத்து அந்த கப் கேக் லைனர் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம 1/4 ஊற்றலாம். ரொம்ப நிறைய ஊற்றக்கூடாது, பொங்கி வழிஞ்சிரும். 1/4 ஊற்றுனா கப்பில் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் தான் வைக்க போகிறேன், ஓட்டிச்சு இதெல்லாம் வைக்க போகிறேன். நீங்கள் ஸ்டவ்வில் வைக்கணும்னா ஒரு கடாயில் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே வைக்கலாம். இது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட், வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து 11-12 கப் கேக் வரும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.
180 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து நான் 20 நிமிஷம் வச்சுருக்கேன். இது கரெக்டாக இருக்கும், எப்படி இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் நான் மேலே வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணி கூட ஊற்றிருக்கேன் பிள்ளைங்களுக்காக.